தலைப்புச் செய்திகள். ஒருங்கிணைந்த கூட்டாட்சி நடைமுறையால் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாடு மீண்டு வந்தது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதிய குடியரசு துணைத் தலைவராக வரும் வியாழக்கிழமை பதவியேற்கிறார் ஜெகதீப் தன்கர். உள்நாட்டு மற்றும் சர்வதேச நுகர்வோருடன் நெசவாளர்களை இணைக்க வேண்டியது அவசியம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஒரே நாளில் 5 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை கைப்பற்றியது இந்தியா. 55 பதக்கங்களுடன் 5வது இடத்தை பிடித்து சாதனை.